இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பெஷல் தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் ராசி பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாளுங்க. ஸோ நாளை இந்த ஸ்பெஷலான நாளில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை ஸ்பெஷலாக நாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நாளை நாளுடைய ஸ்பெஷலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதி கிழமையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நாளை நாள் ஸ்பெஷல் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்டோபருடைய 30ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 7வது மாதமான ஐப்பசியுடைய 13வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை தானே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாதுங்க, நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதத்துடைய கந்த சஷ்டி நாள். ஸோ நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி கந்த சஷ்டி விழா நாள். ஸோ கந்த சஷ்டி விழாவை ஒட்டி நாளை நாள் முருகன் கோவில்களில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படும். அதுவும் திருச்செந்தூர்லலாம் நாளை நாள் சூர சம்ஹாரம்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பெஷலான கந்த சஷ்டி நாள். ஸோ நாளைய இந்த ஸ்பெஷலான நாளில் கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதோட அடிப்படையில் நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும் என்று தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளைய ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவி செய்கிற மாதிரி உங்களுக்கு நாளை நாள் பணவரவு தாராளமாக இருக்கு. ஸோ நாளை நாள் அந்த உதவிகளை நீங்கள் செய்கிறதன் மூலிமா நீங்களும் மகிழ்வீங்க, உங்கள் நெருக்கமானவர்களும் மகிழ்வாங்க. ஸோ நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஸோ நாளை நாள் பணவரவு நல்லா தாராளமாகவே இருக்கும். ஸோ நாளை நாள் பணவரவு தாராளமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவியை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த உதவி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் ரெண்டு பேருக்கிடையே மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உறவும் வந்து வலுப்பெறும். அந்த மாதிரியான ஒரு நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு. அதே போல் நாளைய ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனதில் ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா, எந்த விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த நினைத்த காரியங்களை கரெக்டாக நாளை நாள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எண்ணி விதத்தில் செய்து முடிக்க முடியும். அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு நாளை நாள் முழுமையாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நாளை நாள் சனியாகட்டும் குருவாகட்டும் ரெண்டு பேருமே நேர்கதியில் பயணம் செய்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால நாளைய ஞாயிற்றுக்கிழமை மனதில் என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைத்து ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அந்த விஷயம் எண்ணி விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ நாளை நாள் சக்ஸஸ் ஆன ஒரு நாள் தான். அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் நாளை நாள் பண்ணலாம். அப்படி நாளை நாள் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் பண்ணால் அதில் முன்னேற்றம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்டில் வந்து சொல்லியிருக்கேன், மனதில் நினைத்த காரியம் எது வேணால் பண்ணலான்னு. அப்போ வேலைக்காக பண்ணாமல் இருக்க வேண்டாம், வேலைக்காகவும் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலைக்காகலாம் பண்ணும்போது முன்னேற்றமான வாய்ப்பு நிச்சயமாக நாளை நாள் கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு நாளை நாள் தெளிவு பிறக்கும். அந்த விஷயங்களுக்கு தெளிவு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புரிதலும் ஏற்படும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மனசுலேருந்து உங்கள் உடம்பு வரைக்கும் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நாளை நாள் ஒரு ஆரோக்கியமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்று உறுதியாக சொல்லலாம். ஸோ நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளை முன்னிட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு, அதையும் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நேரம், அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5.
அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு. சாம்பல் நிற ஆடை அணியறது இல்லை சாம்பல் நிற கைக்குட்டை வச்சிருக்கிறது இதெல்லாம் நாளை நாள் உங்களுக்கு முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை தரும். ஸோ நாளைய இந்த அதிர்ஷ்ட நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை இதுதான். ஸோ நாளைய இந்த அதிர்ஷ்ட நாளில் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு தான். ஸோ நாளை நாள் பொதுவாகவே முருகன் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப உகந்தது. நாளை நாள் முருகன் வழிபாடு செய்யுங்க, எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மை இன்னும் நிறைய நடைபெறும். ஸோ நாளைய தினசரி ராசி பலனை தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக உங்களை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை தனுசு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து மீத இருக்க உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. குடும்ப உறுப்பினர்களோட இருந்து மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும். வர்த்தக தொடர்பான பணிகளில் நல்ல லாபம் உண்டு. தவறி போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நபர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நாளை நாள் ஆர்வத்தோடு இருக்க கண்டிப்பாக உங்களுக்கான நாளாக இருக்கும். அடுத்ததாக ரிஷப ராசி. சிந்தனைகளில் பெரிய மாற்றம் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமையோடு இருக்கணும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் உண்டு. மொத்தமாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிதானத்தோடு இருந்தால் மட்டும்தான் பல பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க முடியும். அடுத்ததாக மிதுன ராசி. நண்பர்களுடைய ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்தோடு இருக்கணும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் பலருடைய பாராட்டுகள் கிடைக்கும். மாமன் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். ஸோ நாளை நாள் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா அதுவும் கைகூடும். ஸோ கை கூடக்கூடிய நாள். அடுத்ததாக கடகராசி. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். இணைய சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆரோக்கிய தொடர்பான இன்னல் குறையும். தடையாக இருந்தவங்க விலகி செல்வாங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ முடியும். ஸோ நாளை நாள் குழப்பம் விலகக்கூடிய ஒரு நாள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக சிம்மராசி. வியாபாரத்தில் உள்ள சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்து செயல்படணும். எழுப்பறியான பணிகளை அப்போ தான் செய்து முடிக்க முடியும். மாணவர்கள் நீங்கள் விளையாட்டில் ஆர்வத்தோடு இருக்கணும். செய்கின்ற முயற்சிகளுக்கு அப்போ தான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். ஸோ நாளை நாள் வெற்றி நிறந்தனால் தான் ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து எதுக்கும் கலங்க வேண்டாம். அடுத்ததாக கன்னிராசி. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனதிற்கு பிடித்த உணவு உண்டு மகிழலாம். நண்பர்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். மாணவர்கள் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை மேம்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். அன்போடு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். அடுத்ததாக துளாராசி. கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். நிர்வாக தொடர்பான பணிகளில் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து செயல்படணும். உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணம் உண்டாகும். பொருளாதார ரீதியாக நெருக்கடி குறைவதற்கான வாய்ப்பு அமையும். ஸோ புகழ் நேர்ந்தனால தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக விருச்சிக ராசி. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். செயல்பாடுகள் இருந்து வந்த கட்டுப்பாடு குறையும். வாக்குறுதிகளை குடிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும். குடும்ப உறுப்பினர்களுடன் மூலம் கலகலப்பான சூழ்நிலை உண்டு. வியாபார நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். மாறுபட்ட அணுகுமுறை இருக்கிறதுனால இழுப்பறியான பணிகளை செய்து முடிக்க முடியும். ஸோ நன்மை நேர்ந்தனால் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக மகர ராசி. புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சிந்தனை உண்டாகும். கால்நடை தொடர்பான பணிகளில் விவேகம் வேண்டும். எழுப்பறியாக இருந்து வந்த கடன் தொடர்பான பிரச்சனை படிப்படியாக குறையும். இரகசியமான செயல்பாடுகள் மூலம் மேன்மையான வாய்ப்பு உண்டு. உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றமும் பழக்க வழக்கங்களில் புதுமையும் ஏற்படும். நாளை நாள் முயற்சிகள் உங்களுக்கு ஈடேறக்கூடிய நாள். அடுத்ததாக கும்பராசி. நாளை நாள் உறவினர்கள் வழியில் புரிதல் மேம்படும். மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல் குறையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு சாதகமாக அமையும். உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சக ஊழியர்கள் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. மற்றபடி நாளை நாள் பொறுமையோடு இருந்தால் மட்டும்தான் பல ரிஸ்குகள் இருந்து தப்பிக்க முடியும். அடுத்ததாக மீனராசி. எழுத்து சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் சில தடைகளுக்கு பின் செய்து முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். பேச்சுகளை நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. ஸோ நாளை நாள் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் என்று ராசி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளை இந்த கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு இந்த ஸ்பெஷலான நாளில் உங்களுக்கு ஸ்பெஷல் தினசரி ராசி பலன் இதுதான்.
இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா உங்க ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. சோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ நீங்க இப்ப பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க நாளை ஸ்பெஷலான நாள்ல அவங்களுக்கான ஸ்பெஷல் ராசி பலனை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். சோ தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்க நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். சோ மறக்காம பண்ணுங்க. வேறொரு ஸ்பெஷல் வீடியோடு மீண்டும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.